فتصبحوا على ما فعلتم نادمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وارتيغلي سرندது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்தின் மிக பெரும் ஒரு அறிஞராக இருந்த குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த நூற்றாண்டில் வாழுகின்ற முஸ்லிம் சமூகத்திற்கு மிக தெளிவாக பிரச்சாரம் செய்தவருமான முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞரை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற இந்த தனி மனிதரை பற்றி ஏன் நாங்கள் பார்க்க வேண்டும், ஏன் நாங்கள் பேச வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாகவே சொல்வதானால், உலக மட்டத்தில் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் வஹாபிசம் என்ற ஒரு பெயர் பிரபல்யமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த வஹாபிசம் என்று சொல்லப்படுகின்ற வஹாபி என்ற இந்த பெயருக்குரிய நபராக முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு உலக மட்டத்தில் நாங்கள் எடுத்து நோக்கினாலும், குறிப்பாக முஸ்லிம்களை நாங்கள் எடுத்து நோக்கினாலும், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவரை பற்றி தப்பான ஒரு கருத்து பிரயோகம், ஒரு சிந்தனை சமூகத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு உலக மட்டத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்ற
சிறுக்கான காரியங்கள் விதத்தான காரியங்களை எதிர்க்கின்றவர்களை பார்த்து வஹாபி என்ற அந்த வாசகத்தை பாவிக்கின்றார்கள். அதே போன்று அரபு நாடுகளாக இருக்கின்ற சவுதி என்ற அந்த நாடாக இருக்கலாம், அல்லது குவைத் பஹ்ரைன் போன்ற நாடுகளாக இருக்கலாம். இந்த நாடுகளில் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம், ஷிர்க்குக்கும் பிதஅத்துக்கும் எதிரான பிரச்சாரம் இருப்பதனால் இந்த நாடுகளையும் வஹாபிச நாடுகள் என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனை போக்கு உலக மட்டத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த வஹாபி என்ற இந்த வார்த்தை யாரை நோக்கி சொல்லப்படுகிறது என்றால், அது இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதரை நோக்கித்தான் சொல்லப்படுகின்றது. எனவேதான் அவரை பற்றி, அந்த தனி மனிதரை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக சொல்வதானால், சமீபத்திலே இந்தியாவைச் சேர்ந்த ஒரு மாற்று மத அரசியல்வாதி இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற இந்த அறிஞரை ஒரு இலுமினாட்டி என்று சித்தரிக்கின்றார். அவர் உலகத்தில் இஸ்லாத்தின் விரோதிகளால் தோற்றுவிக்கப்பட்டவர், இவரை வைத்துத்தான் உஸ்மானிய கிலாபத்தை வீழ்ச்சியடைய செய்தார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்வதானால், இந்த அரசியல்வாதியை போன்ற முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களை விமர்சிக்கின்ற அந்த சமூகத்தவர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்களை வஹாபிகள் என்று சொல்லுகின்ற முஸ்லீம்களில் இருக்கின்ற அந்த இஸ்லாமிய உறவுகளாக இருக்கலாம், இவர்களெல்லாம் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், உண்மையிலேயே அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய வரலாற்றை சரியாக படிக்காததும், அந்த வரலாற்றை உள தூய்மையோடு எதிர்கொள்ளாததும் தான் காரணம் என்பதை சுருக்கமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதர் யார்? இவருடைய வரலாற்றை சுருக்கமாக சொன்னால், இவர் இலுமு நாட்டியா, அல்லது இவர் இந்த உலகத்தில் முஸ்லீம்களை பிரிப்பதற்கென்று ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்தாரா? இவர் உஸ்மானிய கிலாபத் வீழ்ச்சி அடைவதற்கு ஏதோ ஒரு பின்னணி காரணியாக இருந்தாரா என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இவருடைய வரலாற்றை தூய்மையான முறையிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது. அன்பாண்டவர்களே, முஸ்லீம்கள் முஃமீன்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, நபிகளாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் எங்களுக்கு ஒரு கட்டளை விடுகின்றது. என்ன? யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபய்யனு, உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக், ஒரு மோசமானவன் ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், தீர விசாரியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றானே, இந்த செய்தியை மாத்திரம் நாங்கள் உறுதியாக நிறுத்தி, முஃமின்கள் நாங்கள் இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற தனி மனிதரை பற்றி இப்படி இப்படி எல்லாம் பேசுகின்றார்களே, அவருடைய உண்மை தன்மை என்ன, அவரை பற்றி வந்திருக்கின்ற விமர்சனங்கள் உண்மையானது தானா என்று கொஞ்சம் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த கட்டளைக்கு இணங்க இந்த தனி மனிதருடைய வரலாறை கொஞ்சம் தேடி படித்தால், நிச்சயமாக ஒரு தனி மனிதர் மீது அஃபாண்டத்தை சுமத்தி அவரை ஒரு அநியாயக்காரராக, அல்லது சமூகத்தில் மிக மோசமான ஒருவராக, அல்லது இஸ்லாத்தை அழிப்பதற்கு இஸ்லாத்தின் விரோதிகள் பயன்படுத்திய ஒரு கோடாரி காம்பாக நாங்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டோம் என்கிற அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு இவரை பற்றிய உண்மையான தகவல் என்ன? அன்பாண்டவர்களே, இவர் இலுமு நாட்டியா இல்லையா என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு பதிலை சொல்வதாக இருந்தால், அவருடைய வரலாற்றை பேசுகின்ற அந்த பாணியிலே முதல் அம்சமாக நாங்கள் நோக்குவோம், இவர் இஸ்லாத்தின் விரோதிகளால் உருவாக்கப்பட்டவரா என்றால், அன்பாண்டவர்களே, இவருடைய பிறப்பு முதல் இவர் அறிவு தேடுகின்ற காலம் வரையிலான அந்த காலப்பகுதியை நாங்கள் புரிந்து கொண்டாலே, இவர் இஸ்லாத்தின் விரோதிகளால் உருவாக்கப்பட்ட ஒருவர் அல்ல, இவர் இஸ்லாத்தை தாங்கி இருந்த பல இஸ்லாமிய அறிஞர்களை கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த
ஒரு மார்க்க அறிஞர் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டாலே இவர் இஸ்லாத்தின் விரோதிகளால் உருவாக்கப்பட்டவர் ஒருவர் அல்ல. இலுமினாட்டி என்று சொல்லுவதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இவருடைய வம்சத்தை பாருங்கள். முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப், இவருடைய பெயர் முஹம்மத், இவருடைய தந்தையின் பெயர் அப்துல் வஹாப். இவருடைய தந்தையின் தந்தை அப்பா என்று சொல்லுவோமே, வாப்பாவுடைய வாப்பா, அவருடைய பேர் சுலைமான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வாப்பா அவருடைய அப்பா என்ற இந்த உறவை எடுத்துக்கொண்டால் இவர்கள் மார்க்கத்தை கற்ற ஆலிம்களாக இருந்தார்கள். இவர் மார்க்க அறிவு சம்பந்தமில்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல. இவர் வாப்பா ஒரு ஆலிமாக இருக்கிறார், அறிஞராக இருக்கிறார். இவருடைய வாப்பாவின் வாப்பா அப்பா என்ற உறவில் இருக்கின்ற அவர் மார்க்கத்தை கற்ற ஒரு மாமேதையாக இருக்கின்றார். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வாப்பா ஒரு மார்க்க அறிஞர் என்றால் தன்னுடைய மகனை மார்க்க அறிஞராக உருவாக்குவார் என்ற அடிப்படையில் உருவாக்கம் பெற்றவர்தான் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை யாரிடத்தில் ஆரம்பிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இவர் தன்னுடைய தந்தையிடத்திலும் தந்தையின் தந்தை அப்பாவிடத்திலும், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாட்டன் என்று சொல்லுவோம், அந்த உறவிடத்தில் தான் மார்க்கத்தை படிக்கின்றார். அன்பாண்டவர்களே, இவர் இஸ்லாத்தின் விரோதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்ல. சிறு பராயத்திலிருந்தே மார்க்க அறிவோடு வளர்க்கப்பட்ட ஒரு மாமேதைத்தான் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கிறிஸ்துக்கு பின் 1703 ஆண்டிலே பிறந்தவர், ஹிஜ்ரி கணக்குப்படி 1115 ஆண்டிலே பிறந்தவர், அவர் தன்னுடைய 10வது வயதில் இறை வேதமான அல் குர்ஆனை முழுக்கவும் படித்த ஒரு ஹாஃபிலாக இருக்கின்றார். அன்பாண்டவர்களே, இஸ்லாத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் ஹாஃபில் என்றால் என்ன அர்த்தம் என்று. இஸ்லாத்துக்கு வெளியே இருப்பவர்களாக இருந்தால், நீங்கள் இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து கொண்டு இந்த முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்பவரை இலுமினாட்டி என்று விமர்சிக்கின்றீர்களா? தெரிந்து கொள்ளுங்கள், ஹாஃபிலுல் குர்ஆன் என்று சொன்னால் அவர் யார் தெரியுமா? முஸ்லிம்கள் ஏற்றிருக்கின்ற இறை வேதம் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில், அதை மனதிலே மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்குத்தான் ஹாஃபில் என்று சொல்லப்படுகிறது. இந்த முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் யார் தெரியுமா? தன்னுடைய 10வது வயதிலே அல் குர்ஆனை முழுக்கவும் மனனம் செய்தவர் என்றால் இவரை இலுமினாட்டி என்று சொல்லலாமா? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக இவர் தன்னுடைய தந்தை ஒரு ஆலிமாக இருக்கிறார், அவரிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய பாட்டன் சுலைமான் என்பவரிடத்திலிருந்து, அவர் சாதாரணமான ஆள் அல்ல, அன்றைக்கு இருந்த சவுதியிலே, அன்றைக்கு இருந்த உஸ்மானிய கிலாபத்திலே ஒரு அங்கமாக இருந்த, அந்த சவுதி என்ற அந்த எல்லையிலே அரேபிய தீபகற்பத்திலே ஒரு தலை சிறந்த ஆலிமாக இருக்கிறார் சுலைமான் என்பவர். அன்பார்ந்தவர்களே, அவரிடத்தில் தான் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்கின்றார், சாதாரணமான நிலையில் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று இந்த முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்பவருடைய தந்தையை எடுத்துக்கொண்டால், ஆலிமன் ஃபகீஹன் அலா மத்ஹபில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுக்கு ஒரு ஹம்பலி மதுஹபுன்னு சொல்லுவோம் நாங்க. இன்னைக்கு அரபு நாடுகள்ல பெரும்பாலும் ஹம்பலி மதுஹபின் அடிப்படையில தான் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு போவார்கள். அந்த ஹம்பலி மதுஹபின் அடிப்படையில் மார்க்க கல்வியை கற்ற ஒரு சட்டக்கலை அறிஞராக, ஃபக்கீஹ் என்று நாங்கள் அரபியிலே சொல்லுவோம், அந்த ஒரு சிறந்த ஆளுமைத்தான் தன்னுடைய தந்தையாக கொண்டிருந்தார்கள் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, அவர்கள் தன்னுடைய மார்க்க கல்வியை கற்ற இன்னொரு ஆளும் யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, அவர்களுடைய இரத்த உறவான, அவருடைய குடும்ப உறவான தன்னுடைய வாப்பாவின் சகோதரன், தன்னுடைய அம்மு என்ற இடத்திலே இருந்த சாச்சா என்று சொல்லுவோம்,
வாப்பாவுடைய நானா தம்பி என்றிடத்தில் இருந்த இப்ராஹிம் இப்னு சுலைமான், இப்ராஹிம் இப்னு சுலைமான் அவரும் சாதாரணமானவர் அல்ல. அன்றைக்கு இருந்த அரேபிய தீபகற்பத்திலே, இன்றைக்கு சவுதி சவுதி என்று சொல்லுகின்றோமே, அந்த அரேபிய தீபகற்பத்திலே இருந்த மிகச்சிறந்த ஆலிமாக இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய சாச்சா என்ற தந்தையுடைய சகோதரனாக இருந்தவரிடத்தில் இப்ராஹிம் என்பவரிடத்தில் மார்க்க கல்வியை கற்கிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை கூறு போட நினைக்கின்ற மாற்று மதத்தவர்களாக இருந்தால், இஸ்லாத்தின் விரோதிகளாக இருந்தால் மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை யார் யாரோ இடத்தில் தேடவில்லை, தன்னுடைய வாப்பாவிடத்திலே, தன்னுடைய வாப்பாவின் வாப்பாவான பாட்டனிடத்திலே, தன்னுடைய வாப்பாவின் சகோதரனான சாச்சாவிடத்திலே கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, அவர் பிறப்பிலிருந்தே அறிவின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட ஒரு மாமேதை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, எனவே இந்த வாதத்தை நான் ஏன் வைக்கிறேன், இவர் இஸ்லாத்தின் விரோதிகளால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, இவர் இலுமினாட்டி என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டவர் அல்ல, இவர் 10 வயதில் அல்லாஹ்வுடைய வேதம் இறை வேதத்தை முழுக்க மனனம் செய்கிறார், தன்னுடைய வாப்பாவிடத்திலும் தன்னுடைய வாப்பாவின் வாப்பா பாட்டனிடத்திலும் தன்னுடைய வாப்பாவின் சகோதரர் சாச்சாவிடத்திலும் அறிவை தேடி சிறுவயதிலிருந்தே கல்வி சூழலில் மார்க்க அறிவு சூழலில் வளர்ந்த ஒரு மேதை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறார்கள் சகோதரர்களே, என்ன வைக்கிறார்கள், இவர்தான் உஸ்மானிய கிலாபத்து வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இஸ்லாமிய உஸ்மானிய கிலாபத்தின் கடைசி பகுதி என்ற வரலாற்றை படித்த ஒரு முஸ்லிம் உஸ்மானிய கிலாபத்து வீழ்ச்சி அடைவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் உஸ்மானிய கிலாபத்தை வீழ்த்துவதற்கு எந்த தேவையும் மற்றவர் சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா, இவருடைய வாப்பாவாக இருக்கலாம், இவருடைய பாட்டனாக இருக்கலாம், இவருடைய குடும்ப உறவுகளாக இருக்கலாம், உஸ்மானிய கிலாபத்தின் ஆட்சிக்கு கீழே இவர்கள் நீதிபதிகளாக காதிகளாக இருந்திருக்கிறார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, இவர்கள் அரசாங்க தொடர்போடு இருந்தவர்கள், இவர்கள் ஆட்சியை புரட்ட வேண்டிய அவசியமே இல்லை, இவர்கள் உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன, இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய தந்தையாக இருக்கலாம், பாட்டனாக இருக்கலாம், இரத்த உறவுகளாக இருக்கலாம், அன்றைய காலகட்டத்தில் அரசாங்கத்தோடு தொடர்பு பட்டவர்களாக நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள் என்றால், இது ஒன்று போதும், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் மார்க்க கல்வி சூழலில் பிறந்து வளர்ந்த ஒரு மாமனிதர் மட்டுமல்ல, அரசாங்கத்தோடு தொடர்பான அரசாங்க அதிகாரிகளோடு தொடர்பான நீதிபதிகளோடும் காதிகளோடும் தொடர்புள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு அறிஞர் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பார்க்கிறோம் நாங்கள் அவர்களுடைய நான் சொன்னேன் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வாப்பாவின் சகோதரர் அவர்களிடத்திலே மார்க்க கல்வியை கற்றார் என்று சொன்னோம். அன்பார்ந்தவர்களே, அவர் யார் தெரியுமா, அவர் ஒரு ஆலிம் மாத்திரமல்ல, அவர் அந்த பிரதேசத்தின் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய தந்தையாக இருந்த அப்துல் வஹாப் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அஹத குபாத்தில் மஹரூஃபின், அன்றைய காலத்திலே அறியப்பட்ட நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருந்தார்கள். பல ஊர்களிலே, பல பிரதேசங்களிலே, ரியாதிலே இருக்கின்ற பல பிரதேசங்களில் அவர்கள் நீதித்துறையில் கடமையாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, ஒரு நீதிபதியுடைய மகனாக இருந்து கொண்டு, அரசாங்க உத்தியோகத்தருடைய மகனாக இருந்து கொண்டு, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட வேண்டிய எந்த தேவையும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இருக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றால் இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ளுகின்றேன், நீங்கள் எந்த ஜமாஅத்தில் வேண்டுமானால் இருந்து கொள்ளுங்கள், தப்லீக் ஜமாஅத்தாக இருக்கலாம், அல்லது தரீக்கத் என்று சொல்லப்படுகின்ற சூஃபித்துவ அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஜமாஅத்தை இஸ்லாமியாகவோ
அல்லது இஹ்வானுல் முஸ்லிமீனாகவோ நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் ஒரு மனிதனை பற்றி பேசுகின்ற நேரம் நீதியாக நியாயமாக பேசுங்கள். வரலாற்றிலே இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் ஏன் எதிர்க்கப்பட்டார்கள், ஏன் இஸ்லாத்தின் விரோதிகளால் விமர்சிக்கப்பட்டார்கள் என்பதை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, அன்பாண்டவர்களே. இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் சிறுவயதிலே அல் குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதத்தை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாக இருந்து கொண்டு தன்னுடைய தந்தை தன்னுடைய பாட்டன் தன்னுடைய சாச்சாவிடத்தில் அறிவை தேடிக்கொண்டிருந்த நிலையில் அவர்கள் அறிவை தேடுவதற்காக பல பிரதேசங்களுக்கு போனார்கள். அறிவுத்தாகம் கொண்ட ஒரு மாமனிதராக இருந்தார். அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் அடிப்படையில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்ட ஒரு மனிதராக இருந்ததனால அவர்கள் பல பகுதிகளுக்கும் பயணம் போனார்கள். எங்கெல்லாம் போகிறார்கள் சகோதரர்களே, அவர்கள் பயணம் போன பகுதிகளை நாங்கள் எடுத்து நோக்கினால் மக்காவுக்கு பயணம் போகிறார்கள், மதீனாவுக்கு பயணம் போகிறார்கள். எதற்காக? மார்க்க கல்வியை தேடுவதற்காக. அங்கே மார்க்க கல்வியை தேடிக்கொண்டிருந்தவர்கள் பல அறிஞர்களிடத்தில் கல்வியை கற்றுவிட்டு என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து அஹ்ஸா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்துக்கு போகிறார்கள், அங்கே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு என்ன செய்கிறார்கள், பசராவுக்கு போகிறார்கள். பசராவுக்கு போய் அங்கேயும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். அன்பாண்டவர்களே, அங்கே மார்க்க கல்வியை கற்று அங்கே அறிவு முதிர்ச்சி ஏற்படுகிறது. பல துறையிலும் அவர்கள் அறிவை கற்றுக்கொள்கிறார்கள். அங்கே என்ன செய்கிறார்கள், அங்கிருக்கின்ற முஸ்லிம்களை அவர்கள் பார்க்கிறார்கள், முஸ்லிம்களுடைய நிலையை அவர்கள் பார்க்கிறார்கள். மார்க்க கல்வியிலே பின்தங்கிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறுக்கு என்றால் என்ன, நபிகளாருடைய சுன்னாவுக்கு எதிராக மார்க்கத்திலே புகுத்தப்பட்ட பிதத்தி என்றால் என்ன என்று தெரியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பஸ்ராவிலே இருந்த உலமாக்களை எடுத்துக்கொண்டால், மார்க்க அறிஞர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் நல்லடியார்களை அடக்கம் செய்து அவர்களுடைய கபர்களுக்கு மேலால் வணக்க ஸ்தலங்களை எழுப்பிக் கொண்டு ஜியாரம் என்று நாங்கள் சொல்வோம், தர்காக்கள் என்று நாங்கள் சொல்வோம், அவைகளுக்கு பின்னால் போய் பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்பவர்களாக இருந்தார்கள். நல்லடியார்களுக்கு நேர்ச்சை வைக்கக்கூடியவர்களாக, நல்லடியார்களுடைய கபர்களை சுற்றி வளம் வரக்கூடியவர்களாக, இப்படி பலவிதமான சிறுக்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் பஸ்ராவிலே பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அந்த மாமனிதர் அந்த அறிஞர் என்ன செய்கிறார், அந்த உலமாக்களுக்கு எழுதுகின்றார். அந்த உலமாக்களோடு வாதம் புரிகின்றார். நீங்கள் செய்வது பிழை, நீங்கள் செய்வது தவறு, இது மார்க்கத்துக்கு முரணானது, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் வந்து விடுங்கள், நபிகளாருடைய சுன்னாக்களின் பக்கம் வந்து விடுங்கள், சிறுக்கு செய்யாதீர்கள், ஓரிரை கொள்கை என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் என்று சொல்லப்படுகின்ற தௌஹீதின் பக்கம் வந்து விடுங்கள், சிறுக்குக்கு எதிராக செயற்படுங்கள் என்று அந்த அறிஞர் பெருமக்களை அழைக்கின்ற நேரம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹீம் அவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு செயற்படுகிறார்கள் தெரியுமா, பஸ்ராவுடைய பொறுப்புதாரியாக இருந்த, பஸ்ராவுடைய ஆட்சியாளராக இருந்த அந்த ஆட்சியாளருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இவர் இஸ்லாத்துக்கு எதிரானவர், இவர் இங்கே புதிய ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார், எனவே இவரை பஸ்ராவிலிருந்து நாடு கடத்துங்கள் என்று அங்கே பிரச்சாரம் செய்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நடந்தது என்ன தெரியுமா, இவர்கள் இஸ்லாத்தை சரியாக அறியாத சிறுக்கான பல காரியங்களையும் இணைவைப்பான பல காரியங்களையும் நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு எதிரான மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட புதிய காரியங்களுக்கு பின்னால் போன இந்த அறிஞர்களுடைய பேச்சை கேட்டு பஸ்ராவிலே அமீராக இருந்த பஸ்ராவுடைய கவர்னராக இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களை நாடு கடத்துகிறார்கள். எங்கே கடத்துகிறார்கள், அவர்களுடைய சொந்த ஊரான ரியாதுடைய ஒரு பகுதியாக இருந்த அவர்களுடைய சொந்த ஊருக்கு அவர்களை நாடு கடத்துகின்றார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவர் என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று
அங்கே தன்னுடைய மார்க்கத்தை படித்து கொண்டு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார். பசராவிலே அவருடைய குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவை ஏற்றுக்கொண்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் உருவாகி விடுகிறார்கள். அதே போன்று இவருடைய சொந்த ஊருக்கு வந்த பிறகு அங்கும் பிரச்சாரம் செய்கிறார். அங்கும் என்ன செய்கிறார்கள், அவருடைய அந்த மார்க்க அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டு குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவை ஏற்றுக்கொண்டு அங்கும் பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் உருவாகி விடுகிறார்கள். அன்பாண்டவர்களே, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அங்கிருந்த இஸ்லாத்தின் அடிப்படைகளை சரியாக விளங்காதவர்களால் அங்கிருந்தும் அவர் என்ன செய்யப்படுகிறார், அங்கிருக்கின்ற அமீரால் அவர் விரட்டப்படுகின்றார். லுயைனா என்று சொல்லப்படுகின்ற அவர் பிறந்த ஊர் ரியாதுடைய ஒரு பகுதி, நஜித் என்று சொல்லுவார்கள் ரியாதுக்கு சகோதரர்களை, ரியாதுடைய அந்த சுற்று வட்டாரங்களை சேர்த்து நஜித் என்று சொல்லுவார்கள். அதிலே ஒரு பிரதேசமாக லுயைனா அவர் பிறந்த ஊர், அங்கே போய் பிரச்சாரம் செய்கிறார். அங்கிருந்தும் என்ன செய்யப்படுகிறார், அங்கிருக்கின்ற மார்க்கத்தை சரியாக கற்றுக்கொள்ளாத இணை வைப்பான காரியங்களை இஸ்லாம் என்று செய்து கொண்டிருந்த நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரணான நூதனமான காரியங்களை, விதிரத்தான காரியங்களை மார்க்கம் என்று செய்து கொண்டிருந்த அந்த உலமாக்களால் எதிர்க்கப்படுகின்றார். எந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த பிரதேசத்து கவர்னர் அமீராக இருந்தவரும் அங்கிருந்து வெளியேற்றுகிறார். இப்படி தன்னுடைய மார்க்க கல்வியை சுமந்து குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் மார்க்கத்தை மக்களுக்கு போதித்து அல்லாஹுவுக்கு ஓரிரை கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த தௌஹீதுக்கு அதற்கு சார்பாக பிரச்சாரம் செய்து இணை வைப்புக்கு எதிராக போராடினார் என்பதனாலும், நபிகளாருடைய சுன்னாவுக்கு சார்பாக பிதஅத்தான நூதனமான காரியங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் என்பதற்காகவும் அங்கிருந்தும் அவர் வெளியேற்றப்படுகிறார். இப்படி பல இடங்களிலிருந்து இஸ்லாத்துக்காக வெளியேற்றப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இப்படி இவர் மார்க்கத்துக்காக பல ஊர்களிலிருந்து பல பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஆனால் ஒரு இடத்திலாவது தன்னுடைய ஆள் பலத்தை வைத்துக் கொண்டு, தன்னுடைய மக்கள் பலத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடினார் என்ற ஒரு சான்றை கூட வரலாற்றிலே காட்ட முடியாது சகோதரர்களே. மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு, உள்ளத்தை திறந்து அவருடைய வரலாற்றை படித்தால் விளங்கும், அவர் எந்த ஆட்சியாளருக்கு எதிராகவும் போராடவில்லை. இப்படி ஒரு மனிதர் இஸ்லாத்தை பேசுகின்றார், இஸ்லாத்தை போதிக்கிறார் என்பது யாருக்கு கேள்விப்படுகிறது, திரியா என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. எப்படி நாங்கள் ருயைனா என்று பார்த்தோமோ, அதே போல அவருடைய சொந்த அவருடைய அவர் வாழ்ந்த ஊரான துரைமலா அல்லது அந்த பிரதேசத்திலிருந்தும் அவர் அது மாதிரி ஒரு பிரதேசமாக அத்திரியா என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் இருக்கிறது. அங்கேதான் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார்கள், முஹம்மது இப்னு சலூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்சியாளர். இவர் யார், இவர் இவர் சொலூதுடைய மகன் முஹம்மத். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுவர் மார்க்க அறிஞராக இருக்கிறார். அவருடைய முழு நோக்கமும் குர்ஆன் என்று சொல்லப்படுகின்ற இறைவேதத்தையும், சுன்னா என்று சொல்லப்படுகின்ற இறை தூதருடைய வழிகாட்டலை மக்கள் மத்தியிலே கொண்டு போக வேண்டும் என்று பாடுபட்டவர். ஆனால் அதற்காக பல ஊர்களிலிருந்து விரட்டப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலையிலே திரியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே ஒரு அமீராக அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒருவர் தான் முஹம்மது இப்னு சலூத் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதர். அன்பாந்தவர்களே, அவர் பார்க்கிறார் இவருடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கின்றன, இவருடைய பிரச்சாரங்கள் நன்றாக இருக்கிறதே, இவருடைய போதனைகள் நன்றாக இருக்கிறதே என்று பார்த்துவிட்டு அவர் என்ன செய்கிறார், அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிஞரை போய் சந்திக்கிறார். சந்தித்து அவருடைய கொள்கை விளக்கத்தை கேட்கிறார். கேட்ட பிறகு அவருடைய கொள்கை விளக்கம் இவருக்கு பொருத்தமாக படுகின்றது. எனவே இந்த முஹம்மது இப்னு சலூத், இந்த சலூதுடைய பெயரை வைத்து தான் சலூதியா அல் அரபியா அஸ்ஸலூதியா என்று சொல்வார்களே, அல் மம்லகத்து சலூதியா என்று சொல்வார்களே, அந்த சலூத் என்ற அந்த அந்த பெயரிலிருந்து தான் அந்த ஊருக்கு அந்த பெயர் வருகிறது.
அரேபிய தீபகற்பத்துக்கு சுலூதியா என்ற பெயர் வருகிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹம்மது இப்னு சுலூத் அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களை சந்தித்து அவருடைய கொள்கை விளக்கங்களை கேட்க, அவருடைய மார்க்க விளக்கங்களை கேட்க அதிபருக்கு சரியென்று பட்டவுடனே இந்த முஹம்மது இப்னு சுலூத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் திரியா என்ற பகுதிக்கு வாருங்கள், உங்களுக்கு நான் பாதுகாப்பு வழங்குகின்றேன், உங்களுக்கு நீங்க நான் அடைக்கலம் வழங்குகிறேன் என்று சொன்னவுடனே இந்த முஹம்மது இப்னு சுலூத் அவர்களுடைய பேச்சை கேட்டு பல பகுதிகளிலும் விரட்டி அடிக்கப்பட்ட இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த திரியா என்ற அந்த பிரதேசத்திலே போய் வாழ தயாராகிறார்கள். அன்பாண்டவர்களை, என்ன நடக்கிறது? அங்கும் பலவிதமான சூழ்ச்சிகள் நடக்கிறது இவரை வெளியேற்றுவதற்காக, அங்கிருந்து இவரை அடித்து விரட்டுவதற்காக பல சூழ்ச்சிகள் நடக்கின்றது. அதனால இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாமனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா? முஹம்மது இப்னு சுலூதோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? உங்களுடைய பிரதேசத்திலே வந்து நான் வாழ்வதாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். இதற்கு அரபியிலே மீசா அல் மீசா குத்ரடி என்று சொல்லுவார்கள். அந்த திரியாவிலே செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்று கூட சொல்லுவார்கள். அவருடைய ஒப்பந்தம் என்ன தெரியுமா? ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றோ, அல்லது உஸ்மானிய கிலாபத்தை வீழ்த்த வேண்டும் என்றோ, அல்லது அரேபிய தீபகற்பத்திலே இருந்த ஏரியாக்களை பிடிக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருக்கவில்லை. அல்லாஹுவை பயந்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிம் அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அவர் செய்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? நான் திரியாவிலே இருந்து கொண்டோ மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வேன். அல்லாஹுடைய வேதம், இறை வேதமான அல் குர்ஆனையும், இறை தூதருடைய வாழ்க்கை வழிமுறை என்ற சுன்னாவையும் நான் பிரச்சாரம் செய்வேன். சிறுக்குக்கு எதிராக போராடுவேன். பிதியத்து என்று சொல்லப்படுகின்ற நபிவழிக்கு எதிரான அந்த நூதனங்களுக்கு எதிராக போராடுவேன். இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்னை ஊரை விட்டு வெளியேற்ற கூடாது என்று நீங்கள் உறுதிமொழி அளித்தால் உங்களுடைய பகுதிக்கு வருகிறேன் என்று அவர் ஒப்பந்தம் செய்கிறார். அந்த ஒப்பந்தத்துக்கமைய திரியாவிலே போய் இருக்கின்றார். அன்பாண்டவர்களே, வரலாற்றை அல்லாஹுவை பயந்து படியுங்கள். அந்த நேரத்துல என்ன நடக்குது தெரியுமா? மக்காவில இருக்கின்ற இணை வைப்புக்கு பின்னாலும், கபரு வணக்கத்துக்கு பின்னாலும், தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு நபித்தோழர்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு என்று தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டிருந்த அந்த உலமாக்களுக்கு இவருடைய கொள்கை பிடிக்கவில்லை. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த கட்டத்துல என்ன செய்கிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபையும் அவர்களை சார்ந்தவர்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? மக்காவிலே இருந்த அன்றைய நேரத்தில் ஆட்சியாளராக இருந்த அலி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சியாளருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விட்டார். அவர் இஸ்லாமிய மாற்றத்துக்கு மாற்றமான ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து போதிக்கிறார். அவர் இஸ்லாத்தில் இல்லாதவைகளை எல்லாம் சொல்லுகின்றார். முஸ்லிம்களையே காஃபிராக்குகின்றார். முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுவதை கட்டாயப்படுத்துகின்றார். இப்படி பொய் பிரச்சாரங்களை எல்லாம் அவருக்கு எதிராக செய்து கடிதம் எழுதி கொடுக்க அவருக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறார்கள். மக்காவிலே இருக்கின்ற அலி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சியாளர் என்ன செய்கிறார்? அங்கிருந்து படையெடுக்கின்றார். யாருக்கு எதிராக? இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுக்கு எதிராக படையெடுக்கின்றார். இப்படி படையெடுத்தால் வந்தவர்கள் அடித்து நொறுக்கி விட்டு போகும் வரையிலே முஹம்மது இப்னு சொலூது பார்த்து கொண்டிருப்பாரா? ஆட்சியாளர் அவருடைய ஏரியாவுக்கு வந்து, அவருடைய பிரதேசத்துக்கு வந்து, அவருடைய ஆட்சி கட்டமைப்புக்குள் வந்து ஒரு சாரார் அடிக்க வந்தால் பார்த்து கொண்டிருப்பாரா? பார்த்து கொண்டிருக்க மாட்டார். எனவே தங்களை அடிக்க வந்தவர்களை, தங்களை கொல்ல வந்தவர்களை, தங்களை அழிக்க வந்தவர்களை எதிர்த்து போராடுகின்ற கட்டாயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த முஹம்மது இப்னு சுலூத் அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களையும் அவர்கள் போதித்த இஸ்லாமிய போதனைகளையும் பாதுகாப்பதற்காக வந்தவர்களோடு போராடி வெற்றி கொள்ளுகின்றார். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகள், இப்படி மக்காவிலே மதீனாவுக்கு சூழாக இருந்த பல ஆட்சியாளர்களும் பல அந்த கவர்னர்களும் என்ன செய்கிறார்கள்? இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுக்கு எதிராகவும், முஹம்மது இப்னு சுலூத் என்ற ஆட்சியாளருக்கு எதிராகவும்
படை தொடுக்கின்றார்கள். ஆனாலும் சகோதரர்களே, அவர்களால் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கொள்கையை தோற்கடிக்க முடியவும் இல்லை, முஹம்மது இப்னு சுலூத் அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்தவும் முடியவில்லை என்பதை வரலாற்றை படிக்கின்ற, இஹ்லாஸோடு மன தூய்மையோடு வரலாற்றை படிக்கின்ற ஒவ்வொருவரும் இனம் கண்டுகொள்ளலாம். என்ன நடக்கிறது? காலப்போக்கிலே அவர்களுடைய கொள்கை அப்படியே மக்கள் மத்தியிலே எடுபடுகின்றது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏற்றுக்கொள்ளப்பட அந்த ஏரியாவில் இருந்த ஒவ்வொரு ஏரியாக்களுடைய அமீர்மார்களும் இதற்கு உடன்பட்டு அந்த பிரதேசங்கள் முஹம்மது இப்னு சுலூத் அவர்களுக்கு கீழால் வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் சகோதரர்களே, அந்த கொள்கையை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சிக்கு கீழால்தான் அது அப்படியே வளர்ந்து போகிறது. அதற்கு மாறாக எந்த ஒரு கட்டத்திலும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராகவோ அல்லது உஸ்மானிய கிலாபத்துடைய கவர்னர்கள் அமீர்மார்களுக்கு எதிராகவோ அவர்கள் போர்க்குடி தூக்கவில்லை என்பதை வரலாற்றை படிக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் செய்தது என்ன? தன்னை அடிக்க வந்தவர்களை, தன்னை அழிக்க வந்தவர்களை இருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்காப்பு நடவடிக்கையில ஈடுபட்டார்களே அல்லாமல், அவர்களாக ஆயுதமேந்தி ஒரு இடத்துக்கு போர் தொடுக்கவில்லை, ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக போர் தொடுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, அதிலும் குறிப்பாக இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவிலே கவர்னராக இருந்த அந்த அலி என்று சொல்லப்படுகின்ற அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எவ்வளவு அழகான கடிதத்தை எழுதினார்கள் சகோதரர்களே, மிக தெளிவாக கடிதம் எழுதினார்கள், மிக அழகாக கடிதம் எழுதினார்கள். எப்படி? நாங்கள் உங்களுடைய சேவகர்களாக இருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் விளங்கி செயல்படுத்துகின்றோம், நீங்கள் தான் எங்களுடைய ஆட்சி தலைவர்கள், நீங்கள் எங்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த மார்க்க பணியை எடுத்து நடத்துங்கள், நாங்கள் உங்களுக்கு சேவகர்களாக இருக்கிறோம் என்று மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் கடிதம் எழுதினார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் சகோதரர்களே. அவருடைய வரலாற்றை படிக்கின்றதும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்படி ஹயாத்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தை படிக்கின்ற பொழுதோ மிக தெளிவாக அவருடைய கடிதம் அப்படியே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு எழுதப்பட்ட கடிதம்? மக்காவில் கவர்னராக இருந்த அந்த ஆட்சியாளருக்கு எழுதும். நாங்கள் உங்களுடைய சேவகர்களாக இருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம், அல்லாஹ் உங்களை ஆட்சியிலே அமர்த்தி உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான், இந்த மார்க்க பணியை நீங்கள் எடுத்து செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று அழகாக கடிதம் எழுதினார். இப்படி ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆட்சியை வரவேற்று கடிதம் எழுதியவரை ஆட்சிக்கு எதிராக புறப்பட்டவர் என்று சொல்லலாமா? ஆட்சிக்கு எதிராக செயற்பட்டவர் என்று கடிதம் எழுத சொல்லலாமா சகோதரர்களே? ஒரு நாளும் சொல்ல முடியாது. எனவே முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுதோ அவர் உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக ஒருபோதும் செயற்படவில்லை. உஸ்மானிய கிலாபத்தை மக்கா அரேபிய தீப கற்பத்திலே வழிநடாத்திய அந்த ஆட்சி தலைவர்களுக்கு எதிராக ஒரு நாளும் செயற்படவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் செய்தது என்ன? ஏன் அவர்கள் இந்த அளவு எதிர்க்கப்பட்டார்கள்? அன்பாண்டவர்களே, இவர்களை பற்றி நிறைய விமர்சனங்களை சொல்லுவார்கள். அந்த ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் இஸ்லாமிய உறவுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அன்பாண்டவர்களே, முடிந்தால் ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதற்கு மிக பிரதானமாக இவர் இலுமு நாட்டி என்று விமர்சிக்கப்படுகிறாரா? அது வரலாற்று அடிப்படையில் மிகப்பெரிய தவறு. இஸ்லாத்தின் விரோதிகள் சொல்லுகின்ற ஒரு வாதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, உஸ்மானிய கிலாபத்து வீழ்வதற்கு இவர் காரணமாக இருந்தார் என்றும் உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக செயற்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றதா? அது ஒட்டுமொத்த அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது அது தவறானது, அது பிழையானது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, அப்படியானால் இவர் விமர்சிக்கப்படுவதற்கும் இவர் எதிர்க்கப்படுவதற்கும் என்ன காரணம் என்று நாங்கள் நிதானமாக சிந்தித்து பார்த்தால், அன்பாண்டவர்கள், நான் சுருக்கமாக சொன்னேன், இவர் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதுக்காக பாடுபட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மாத்திரம் எடுத்து நடக்க வேண்டும், பிதஅத்தான மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட புதுமைகள் இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று சுன்னாவை உயிர்ப்பிக்க பாடுபட்டார். அதனாலதான் இதற்கு எதிராக இருந்தவர்கள் எதிர்த்தார்கள்.
அன்பார்ந்தவர்களே, உஸ்மானிய கிலாபத்துடைய கடைசி காலப்பகுதியின் வரலாற்றை படித்து பாருங்கள். அரேபிய தீபகற்பமாக இருக்கலாம், மக்கா மதீனாவை சுற்றி இருந்த எல்லைகளாக இருக்கலாம், இந்த எல்லைகள் எல்லாம் இணை வைப்புகளால் நிரம்பி இருந்தன. என்ன இணை வைப்பு சகோதரர்களே? சிலைகளை வைத்து வணங்கவில்லை. என்ன செய்தார்கள்? நல்ல மனிதர்களை, நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபர்களை எல்லாம் கட்டி எழுப்பி ஜியாரங்களாக, தர்காக்களாக ஆக்கி அங்கே இணை வைப்பு காரியங்களில் நல்லடியார்களிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற வேலைகளை எல்லாம் செய்தார்கள். நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமான விதத்தான நூதனமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கெதிராகத்தான் போராடினார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன சகோதரர்களே? மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, இவர்கள் இமாம்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இமாம்களை இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே குர்ஆனையும் சுன்னாவையும் பிரச்சாரம் செய்கின்ற எங்களுக்கு எதிராக தௌஹீதுவாதிகள் என்று சொல்லுவார்கள், சலஃபிகள் என்று சொல்லுவார்கள், அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள், இவர்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு தான், இவர்கள் மதுகவுடைய இமாம்களை மதிக்கவில்லை, அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அன்பாண்டவர்கள், அன்றைக்கு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுக்கு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர்களுடைய சொந்த புத்தகங்கள் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களை நீங்கள் எடுத்து நோக்குங்கள், மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய அகீதா என்ன. இமாம்களுடைய விஷயத்தில் அவர் என்ன அகீதா வைத்திருந்தார்? மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார், நாங்கள் ஹம்பலி மதுகபின் அடிப்படையிலே தான் நாங்கள் செய்வோம். மிக தெளிவாக சொல்கிறார், ஹம்பலி மதுகபுக்கு சொந்தக்காரராக இருந்தார். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் ஹம்பலி என்று சொல்லுவார்கள். அவர் ஹம்பலி மதுகபை சார்ந்தவராகத்தான் இருந்தார். ஆனால் ஹம்பலி மதுகபிலே இருந்து கொண்டு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மதுகபை வழிநடாத்தினார். குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியே போகவில்லை. அதே நேரம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் பயணிக்கின்ற இந்த பயணம் இமாம்களான அபு ஹனீஃபா, இமாம்களான மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மதி இப்னு ஹம்பல், இவர்கள் எந்த அடிப்படையில் தன்னுடைய பிரச்சாரத்தை குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் கொண்டு போனார்களோ அதே அடிப்படையில் தான் நாங்கள் பயணிப்போம் என்று சொன்னார். ஆனாலும் நாங்கள் ஹம்பலி மதுகபை அடிப்படையாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்வோம். அதிலே ஹம்பலி மதுகபு பிழையாக வந்தாலும் அந்த இடத்தில் நாங்கள் ஹம்பலி மதுகபை பின்பற்ற மாட்டோம். அந்த இடத்தில் ஷாஃபி மதுகபோ, ஹனஃபி அல்லது மாலிக்கி மதுகபோ அல்லது ஹனஃபி மதுகபோ குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பட்டால் அதை நாங்கள் அடிப்படையாக எடுத்து நடப்போம் என்று மிக தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அந்த இமாம்களுடைய அடிப்படையில் பயணிப்பதில் மிக கவனம் செலுத்திய ஒரு மாமேதை முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் வரலாற்றை தெரியாதவர்கள், அவர்களுடைய வரலாற்றை படிக்காதவர்கள் வெறுமனே அவர்களுடைய விரோதிகளுடைய கருத்தை மாத்திரம் தலையிலே வைத்துக் கொண்டு அவர்களுடைய உண்மையான நிலைப்பாட்டை பார்க்காததனால அவரை வஹாபி என்று சித்தரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வழிகேடராக சித்தரித்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு அஃபாண்டம் என்ன தெரியுமா? இவர்கள் முஸ்லீம்களை காஃபிர்களாக ஆக்குகிறார்கள், இவர்கள் முஸ்லீம்களை காஃபிர்களாக ஆக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவர் மிக தெளிவாக கடிதம் எழுதினார்கள். மிக தெளிவாக உஸ்மானிய கிலாபத்துக்கு சொந்தக்காரர்களான அந்த ஆட்சியாளர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். நாங்கள் ஒருபோதும் முஸ்லீம்களை காஃபிராக்கவில்லை. மக்காவிலே இருந்த கவர்னர்களாக இருந்தவர்களுக்கு கடிதம் எழுதி தெளிவுபடுத்தினார்கள், நாங்கள் ஒருபோதும் முஸ்லீம்களை காஃபிராக்கவில்லை. நாங்கள் யாரை காஃபிராக்குகின்றோம்? யாரெல்லாம் சுத்தமான இணை வைப்பிலே ஈடுபடுகின்றார்களோ, சிறுக்கான காரியங்களை வெளிப்படையாக செய்கின்றார்களோ அவர்களைத்தான் காஃபிர்கள் என்றோமே அல்லாமல் ஒருபோதும் ஈமானுடைய அடிப்படைகளை ஏற்ற, இஸ்லாத்துடைய அடிப்படைகளை ஏற்ற, ஐந்து நேரம் தொழுகின்ற முஸ்லீம்களை ஒருபோதும் நாங்கள் காஃபிராக்கவில்லை என்பதை தெளிவாக எழுதினார்கள், அவர்கள் கொள்கையாக வைத்திருந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மிக தெளிவாக புரிந்து கொள்வான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய வரலாறு மிக நீண்டது, மிக விசாலமானது, சுருக்கமான ஒரு பகுதியை
தான் தொட்டு காட்டி இருக்கின்றேன். அவர்களுடைய கொள்கையை விளங்க வேண்டுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுக்காக சொல்கின்றேன், அவர்களுடைய மிக பிரதானமான ஒரு புத்தகம் தான் அல் உசூலு சலாசா என்று சொல்லுவார்கள், அல்லது சலாசத்துல் உசூல் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, சலாசத்துல் உசூலாக இருந்தாலும் அல் உசூலு சலாசாவாக இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் மன தூய்மையோடு வாசித்து பாருங்கள். அது ஆங்கில மொழியிலே இருக்கின்றது, தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய சொந்த புத்தகம். எடுத்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு முஃமின் என்ற அடிப்படையில், ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று அடிப்படைகள், நான்கு அடிப்படைகளை பேசியிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பு, தன்னை படைத்தவன் யார், அந்த ரப்பை சரியாக இனம் காண வேண்டும். அந்த அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர் யார், அந்த முஹம்மது நபியை சரியாக இனம் காண வேண்டும். மார்க்க கல்வியை தேட வேண்டும். நல்லதை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பணியிலே ஈடுபட வேண்டும். அதற்காக வருகின்ற சோதனைகளின் பொழுது பொறுமை காக்க வேண்டும். இந்த அடிப்படைகளை மிக தெளிவாக சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் பாடுபட்டது அல்லாஹுவை முறையாக தெளிவுபடுத்த வேண்டும், அல்லாஹுடைய தூதரை முறையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதே போன்று சகோதரர்களே, கிதாபு தௌஹீத் உலகத்திலே பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு புத்தகம், சிறிய ஒரு புத்தகம் தான் கிதாபு தௌஹீத் தான் அதற்கு பேரு சகோதரர்களே. தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாத சமூகத்துக்கு தௌஹீதை மிக தெளிவாக எடுத்து வைத்த ஒரு மாமனிதர் அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள். அந்த கிதாபு தௌஹீத கொஞ்சம் படிச்சு பாருங்க சகோதரர்களே. நீங்கள் தரீக்காவாதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சலஃபிய கொள்கையை எதிர்க்கின்ற, தௌஹீதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட கொள்கையை எதிர்க்கின்ற தபிலீகவாதிகளாக இருந்தாலும், இஹ்வானிச சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாலும், ஜமாத்தே இஸ்லாமிகளாக இருந்தாலும், இந்த கிதாபு தௌஹீத கொஞ்சம் படிச்சு பாருங்களே. அதுல அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களை ஆதாரம் காட்டி, நபி மொழிகளை மாத்திரம் ஆதாரம் காட்டி மிக தெளிவாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்கள், அவனுக்கு நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள், சிறுக்கான காரியங்களை செய்து விடாதீர்கள் என்று அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய அகீதாவை, தன்னுடைய நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்திலே ஊடுருவி காணப்பட்ட சிறுக்குக்கு எதிராக போராடினார்கள், நபிகளாருடைய சுண்ணாவுக்கு எதிராக கூன்றியிருந்த பிதியத்துக்கு எதிராக போராடினார்கள், அனாச்சாரங்கள் அநியாயங்களுக்கு எதிராக போராடினார்கள். இதனாலதான் அந்த மனிதர் எதிர்க்கப்பட்டார் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவர் அடையாளம் தெரியாத, யார் யாரோ பொய் சொல்லி நாங்கள் தெரிகின்ற அளவுக்கு மூடலான ஒரு மனிதர் அல்ல. அவருடைய எழுத்துக்கள், புத்தகங்கள், அவர் ஆட்சியாளர்களுக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மனிதரை அறிந்து கொள்வது மிக இலகு சகோதரர்களே. எனவே அவருடைய புத்தகங்களை அல்லாஹ்வுக்காக, நீங்க எந்த ஜமாத்துல வேண்டுமானாலும் இருங்க, நீங்க எந்த தரிக்கால வேண்டுமானாலும் இருந்துங்க, ஒரு மனிதனின் மீது பொய்ய சொல்லி அஃபாண்டத்தை சுமத்தி மறுமையில குற்றவாளிகளாக போயிடாதீங்க. எனவே அவருடைய எழுத்துக்களை வாசிங்க, புத்தகங்களை படிங்க. இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் யாருன்றதை தெளிவாக விளங்கலாம். அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது என்பதை தெளிவாக விளங்கலாம். இவர் உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக போராடினாரா என்பதை தெளிவாக விளங்கலாம். ஒரு நாள் கூட ஆட்சியாளர்களுக்கு எதிராக போகவில்லை. அவருடைய கொள்கை என்ன தெரியுமா சகோதரர்களே? அவர் மிக தெளிவாக கொள்கையை சொன்னார். என்ன? யார் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களோ அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு நாளும் போகக்கூடாது, அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயற்படக்கூடாது. அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கட்டுப்படுவது கட்டாயம், அவர்களுக்கு பின்னால் தொழுவது கட்டாயம், அவர்களுக்கு பின்னால் ஹஜ் செய்வது கட்டாயம் என்று ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுவதை மிக தெளிவாக சொன்னவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்காக படியுங்கள். ஒரு மனிதர் மீது பொய்யை சொல்லி அஃபாண்டத்தை சுமத்தி நீங்கள் மர்மையிலே குற்றவாளிகளாகி விடாதீர்கள் என்பதை இரக்கத்தோடும் பாசத்தோடும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு உதாரணம்
உதாரணத்தை பாருங்கள். அவர் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இன்றைக்கு அரேபிய தீபகற்பம் என்று சொல்லப்படுகின்ற அல் மம்லகத்து சவுதியா என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது குவைத்தாக, அல்லது கத்தாராக, அல்லது துபாயாக இருக்கலாம். அங்கே அனாச்சாரங்கள் காணூன்றி இருந்தாலும் அவர்களுடைய அகீதா எந்த அடிப்படையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறது? குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வளர்க்கப்பட்ட அகீதா இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் அவரவர்களிடத்தில் தவறுகள் இருக்கலாம், ஆனால் அஸ்ஸலஃபு ஸாலிஹூன்களுடைய தூய்மையான அகீதாவை என்ன அகீதா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் போதித்தது புதிய ஒன்றல்ல. அவர்கள் மிக தெளிவாக போதித்தது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவர்கள் போதித்த அகீதாவை, இமாம் மாலிக் இமாம் அவர்கள் போதித்த அகீதாவை, இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் போதித்த அகீதாவை, இமாம் ஹனஃபி இமாம் அவர்கள் போதித்த அகீதாவை மிக தெளிவாக போதித்தார்கள். அந்த அகீதாவின் அடிப்படையிலே தான் இந்த அரசாங்கங்கள் இயங்குகின்றன. அதனாலதான் தரீக்கத்துவாதிகளாலும் சூஃபித்துவவாதிகளாலும் இவர்கள் வஹாபிகள் என்று அடையாளப்படுத்த அன்பாண்டவர்களே, உங்களுக்கு ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். வஹாபி வஹாபி என்று சொல்லுகிறோமே, எப்படி அந்த பெயர் வந்தது? அன்பாண்டவர்களே, இவருடைய பெயர் என்ன? முஹம்மத். இவருடைய வாப்பாவுடைய பெயர் என்ன? அப்துல் வஹாப். அதனால தான் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லுகின்றோம். அந்த வஹாப் என்பதை வைத்துத்தான் இந்த முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் எந்த தௌஹீதை போதித்தார்களோ, எந்த சிறுக்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த சுன்னாவை வலியுறுத்தினார்களோ, எந்த பிதிரத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ, அதை யாரெல்லாம் இந்த உலகத்திலே செய்வார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வஹாபிகள் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. அதற்கு மாறாக இந்தியாவில இருக்கின்ற இந்து சகோதரர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், வஹாபி என்ற அந்த வார்த்தையை நீங்கள் தவறாக நோக்காதீர்கள், பிழையாக நோக்காதீர்கள். அது முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்காக சூட்டப்பட்ட பெயர். தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் முஸ்லிம்கள் செய்கின்ற சிறுக்கான காரியங்களுக்கு எதிராக போராடுகிறாரோ, முஸ்லிம்களுக்குள் இருக்கின்ற நபி வழிக்கு எதிரான நூதன செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு எதிராக போராடுகின்ற மனிதர்கள் அடையாளப்படுத்துவதற்கு தன் வஹாபி என்று சொல்லப்படுகிறதை அல்லாமல், நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள், அரசாங்கங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள், மாற்று மதத்தவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள். அப்படி ஒரு கொள்கையை முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் போதிக்கவில்லை. எனவே வஹாபி என்று அடையாளப்படுத்துவது நாட்டின் விரோதியை அல்ல, அரசாங்கங்களின் விரோதிகளை அல்ல, தூய்மையான இஸ்லாத்தை குர்ஆன் சுன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலும் நபிகளாருடைய வழிகாட்டத்தின் அடிப்படையிலும் எடுத்துச் சொல்பவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்பது முதல் அம்சம். இரண்டாவது சகோதரர்களே, வஹாபி என்றால் யார்? முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்பது பெயர். அப்துல் வஹாப் என்னங்க? வஹாபுடைய அடிமை. வஹாபுடைய அடிமை. வஹாபுண்டா யாரு? ரப்பனா, எங்கள் இறைவா, லா துசிக குலூபனா பஅத இத் ஹதைதனா, நாங்கள் நேர்வழி பெற்ற பிறகு மீண்டும் எங்களை வழிகெடுத்து விடாதே இறைவா, இன்னக அந்தல் வஹாப். இறைவா, நீதான் வஹாபாக இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய ஒரு பெயருங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னான் சொல்கிறோமே, அல்லாஹ்வுக்குரிய அழகிய திருநாமங்கள் என்று சொல்லுகின்றோமே, அதிலே ஒன்றுதான் வஹாப் என்பது. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாடமாக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை படிங்க, அதுல வஹாப்ன்ற பெயர் வரும். அல் வஹாப், அள்ளி கொடுக்கக்கூடியவன், ஒரு கொடையாளன் என்ற பெயர். சகோதரர்களே, நான் கேட்கிறேன் சகோதரர்களே, அல்லாட பெயரை பட்ட பெயரா வைக்கலுமா? அல்லாட பெயரை பட்ட பெயரா வைக்கலுமா? நஹவுது பில்லா, நஹவுது பில்லா. அல்லாட பெயரை சொல்லி ஒரு மனுஷனுக்கு ஏசினா, அல்லாட பெயரை சொல்லி ஒரு மனுஷனை நரகவாதின்னு சொன்னா, எவ்வளவு குற்றமான காரியம் சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய பெயர்களில் கலப்படம் செய்கின்ற, அல்லாஹ்வுடைய பெயர்களில் கையாடல் செய்கின்ற அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களுக்கு நாங்கள் மறுமையிலே கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறானே. அன்பாண்டவர்களே, நீங்கள் தரீக்காவாதிகளாக இருக்கலாம், நீங்கள் தபிலீகவாதிகளாக இருக்கலாம், நீங்கள் முஸ்லீம்களில் வந்த எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், நீங்கள் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் அவர்களுக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்ற மக்களை கெட்டவர்களாக காட்டுவதற்கு, மோசமானவர்களாக காட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தாதீர்கள்.
வஹாபி என்ற பெயரை பயன்படுத்தாதீர்கள் என்று இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொள்கிறேன். உலகத்துல நீங்க அல்லாஹ்வோட பெயரை சொல்லி ஒரு சமூகத்தை கேவலப்படுத்திட்டு போய் மர்மையில கை சேதப்படாதீங்கன்றதை மட்டும் இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொண்டோ ஒரு செய்தியை சொல்றேன். குர்ஆன் சுன்னாவை நாங்க பேசுறோம்ன்றதுக்காக அல்லாஹ்வோட வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறையையும் நாங்கள் சொல்கிறோம் என்பதற்காக எங்களை நீங்க வஹாபின்னு சொல்றீங்களா? அதை போதித்ததற்காக அந்த மாமனிதர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களை வஹாபி என்று சொல்லுகின்றீர்களா? ஷிர்க்கையும் இணை வைப்பையும் பிதஅத் என்று சொல்லப்படுகின்ற மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட நூதனங்களையும் எதிர்ப்பதற்காக எங்களை வஹாபி என்கிறீர்களா? அல்லது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களை வஹாபி என்று அடையாளப்படுத்துகிறீர்களா? நாங்கள் வஹாபிகளா இருந்துட்டு போறோம், நாங்க வஹாபிகளா இருந்துட்டு போறோம். இஸ்லாம் மாசுபடுத்தப்படுகிற காலத்திலே, இஸ்லாம் குடிதோண்டி புதைக்கப்படுகிற காலத்திலே, இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் பேசுகின்ற எங்களை நீங்கள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு வஹாபி என்ற அந்த பெயரை கொண்டு கேவலப்படுத்துவதாக இருந்தால் அந்த பெயரை வச்சு நாங்க கண்ணியப்பட்டுட்டு போறோம், அந்த பெயரை உள்ளத்தால ஏற்றுட்டு போறோம்ன்றத இஸ்லாமிய உறவுகளுக்கும் இஸ்லாத்தை எதிர்க்க நினைக்கின்ற மாற்று மதத்தவர்களுக்கும் வினயமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய வரலாறு மிக தெளிவாக பேசுவதற்கு பல செய்திகள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது இன்னும் இதை பற்றிய செய்திகளை சொல்ல நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்ற அந்த கருத்தை பதிந்து கொண்டவனாக முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் ஒரு இலும்பு நாட்டியா. முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக செயற்பட்டவரா என்பதற்கு பிரதானமான பதிலை இந்த நிகழ்ச்சியினூடாக வைப்பதோடு அவருடைய அக்கீதா என்ன, அவருடைய கொள்கை எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு மிக ஒரு சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்லியிருக்கின்றேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொண்டும் எந்த மனிதருக்கும் வீண் பழி சுமத்தாமல், எந்த மனிதரையும் வீணாக கெட்டவர் என்று விமர்சிக்காமல், அவருடைய வரலாற்றின் உண்மைத்தன்மைகளை பார்த்து வரலாற்றை ஆதாரத்தோடு அணுகி நல்லவரை நல்லவர் என்று சொல்லி, வழிகேடர்களை வழிகேடர்கள் என்று அடையாளப்படுத்தி எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு, ரப்பனஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை மன்னி இறைவா, வலி இஹ்வானி நல்லதீன சபக்கூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமானோட மௌத்தா போனாங்களே அவர்களுடைய பாவங்களை மன்னி இறைவா, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, எங்களுடைய உள்ளத்துல ஈமான் கொண்டவர்களை பற்றிய விரோதங்கள் குரோதங்கள் வைராக்கியங்களை வெச்சு விடாதே ரப்பேன்ற அந்த பிரார்த்தனையோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அலில் ஹம்துலில்.